ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்டில் வளர்த்தி அந்த நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறேன். நாட்டுக்கோழி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சளி இருக்கிறவங்க நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வாங்க இந்த நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி அடித்து அது தீயில வாட்டி அந்த கறியை நல்லா நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல இந்த கறியை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கனை ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே 200 கிராம்ஸ் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லியை ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 4 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற வைங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் இந்த குழம்பு செய்கிறதாங்க இந்த குழம்புடைய ஸ்பெஷாலிட்டியே. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனையும் 3 கிலோ நாட்டுக்கோழிக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஆற விட்டுருக்கிற இந்த கொத்தமல்லியை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடியானதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 5 பட்டை போட்டுக்கோங்க. 3 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக அரைஞ்சதை 2 ஆட் பண்ணிக்கலாம். அரைஞ்சி வச்ச 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அளவாக போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. பாருங்கள், அந்த மசாலா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அந்த மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா வெந்து நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவில் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த சிக்கனை நல்லா மசாலாவில் வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக்கரில் இந்த சிக்கன் வேக வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 5 மினிட்ஸ் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் அரை மூடி எடுத்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் நல்லா வேகணும். இது ஒரு 1/2 ஹவர் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நான் இப்போ தட்டு ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி அந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ட்ரையாக வேணும், நல்லா வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் விடுங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுங்கிறனால நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்க போகிறேங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லைங்களா, உடனே கடைக்கு போங்க. நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து கோவை அரிசுவியல் சமையலோட நாட்டுக்கோழி வறுவல் வீடியோ பாருங்கள், சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்த கையோட உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிரும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.